ஸ்டார்ட் ஃபேன்ஸாக இருக்கும் வீடியோஸ் அதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ இந்த வாட்டி நம்ம இந்த சாங் பற்றி பார்க்கணும்னா, இந்த சாங் கேட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிருவோம், ஒரு பழைய ஒரு சூப்பரான சாங்கு இந்த மட்டும் காத்த எபினேசர் சரிங்களா. இந்த சாங்கோட லீட் அண்ட் கார்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்த்தலாம் ரொம்ப ஷார்ட்டாக. ஃபஸ்ட்டு இது இருக்கிற கார்ட் சொல்லிடுறேன். ஸ்கேல் வந்து நான் யூஸ் பண்ணுற ஸ்கேல் பார்த்தீங்கன்னா ஜி மைனர் சரிங்களா. ஜி மைனர் பற்றி நான் சொல்ல தேவையில்லை, நிறைய வாட்டி பார்த்துருவோம். ஸோ இருந்தாலும் இது வாட்டி இதோட ரன்னிங் கார்ட்ஸ் தான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் சரிங்களா. ஜியிலேருந்து ஆரம்பிக்கும், ஆஸ் யூஷுவல் ஜியிலேருந்து ஆரம்பிக்கும். ஜி ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபிங்கரிங் தான் சரிங்களா. இது ரொம்ப சிம்பிளான ஒரு கார்டு, எடுத்துகிட்டு டி மேஜர் மாதிரியே இருக்கும் வச்சுக்கோங்களேன். ஃபிங்கரிங் பார்க்கும்போது ஜி ஏ பி ஃப்ளாட் சி டி பி ஷார்ப் எஃப் ஜி சரிங்களா. இவ்வளோ தான் இது, ரிட்டர்ன் வரும்போது அதே தான். இதில் கை எதுவும் மாற்றி வச்சாங்க, இதுதான் கரெக்டான ஒரு இது சரிங்களா. ரொம்ப ஈஸியான ஒரு தான். எஃப்க்கும் எஃப் சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு கை மாறுமே தவிர, இதுக்கெல்லாமே மற்ற உங்களுக்கு நார்மலான ஒரு ஃபிங்கரிங் பொசிஷன் தான் சரிங்களா. ஸோ இவ்வளோ தான் இதோட ரன்னிங் கார்ட்ஸு. நெக்ஸ்ட்டு இதோட லீடு வந்து நம்ம ஷார்ட்டாக பார்த்தலாம். லீடு நான் வாசிச்சிருக்கிறது ஒரே ஒரு இது, அந்த ஸ்டார்டிங் மட்டும் வாசிச்சிருப்பேன். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தோத்ரி பூனாமே மையம் துதிகளுடனே ஆர்ப்பரிப்பு மண்பரிய சொல்லி சரிங்களா. அந்த இது வரையும் வாசிச்சிருப்பேன். ஸ்டான்ஸ் ஏன் நான் வாசிக்கிறேன் பார்த்தீங்கன்னா, ஸ்டான்ஸ் அதே மாதிரி தான் இருக்கும் டோனு. ஸோ அதனால் உங்களுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் கண்டுக்க முடியாது. இந்த வேர்டிங்ஸ் மட்டும் தான் லைட்டாக மாறும். இருந்தாலுமே உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டான்ஸாக லீட் நோட்ஸ் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். கார்ட் ஷீட் அதே மாதிரி ஒரு ஸ்டான்ஸாக, ஏன்னா ஸ்டான்ஸாக கொஞ்சம் கார்ட் ஷீட் வந்து மாறும் கார்ட்ஸ் சரிங்களா. நான் கொடுத்துருக்கேன் கீழே நோட்ஸில் தான் இருக்கும். ஸோ ரிட்டன் நோட்ஸ் எதுவுமே நான் கொடுக்க போகிறது கிடையாது இனிமே. ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு பிரிண்டட் நோட்ஸ் தான் சரிங்களா. கீழே செக்அப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஜியிலேருந்து தான் ஆரம்பிக்கும் ஆசிஷன் சரிங்களா. தேர்ட் ஆக்டேவ்லேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. தேர்ட் ஆக்டேவ் ஜி சரிங்களா. சரிங்களா. நெக்ஸ்ட் எந்தன் வாழ்க்கை நீ மாணுவேலரே டி. எந்தன் வாழ்க்கையின் எல்லாமே டி தான். இம்மாணுவேலரே நெக்ஸ்ட் அடுத்து இந்த வருடத்தின் நாட்களிலே புது வருடத்தின் நாட்களிலே ஜீல ஆரம்பிக்கும். இந்த வருடத்தின் நாட்களிலே டி வைக்கும் போயிட்டு புது வருடத்தின் நாட்களிலே புரியுங்களா. நெக்ஸ்ட் அடுத்து ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை அல்லேலூயா. அது பார்த்தீங்கன்னா ஜீலன் தான். ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை அல்லேலூயா பார்த்தீங்கன்னா சரிங்களா. நெக்ஸ்ட் அடுத்த பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். இந்த மட்டும் காத்தே எபினேசரே யோதானும் கங்கடலும் நமேதிரல் சரிங்களா. வேர்டிங்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஏன்னா அதுவும் சேமாக லீடாக இருக்குது. அது உங்களுக்கு வாசிக்க விதம் வந்து இந்த மட்டும் காத்தே எபினேசரே யோதானும் புரிதுங்களா. அந்த மாதிரி சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும் சரிங்களா. நான் ஒரு ஷீட் ஒரு இதான் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் பற்றி டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க, ஒரே ஒரு ஸ்டான்ஸ் மட்டும் கொடுக்குறீங்க, எல்லாமே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கண்டுபிடிச்சி வாசிச்சுவோம் சரிங்களா. எல்லாமே கொடுத்தோம்னா நம்ம உங்களுக்கும் டைம் வேஸ்ட், எனக்கும் டைம் வேஸ்ட் சரிங்களா. ஏன்னா ஒரே பேட் தான் திரும்பி திரும்பி வரப்போகுது. அதே ஜிஏ போகிற விதம் தான் மாறும் உங்களுக்கு. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இங்கே இதை தாண்டி போகவே இல்லை சரிங்களா. அதெல்லாம் நீங்களே ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. நெக்ஸ்ட் பார்க்கலாம். யோதானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர் சாப பிசாசின் சோ புதனை போதிலும் ஏசு நா
கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சரிங்களா. நான் கொடுத்துருக்கேன் ஸ்டான்ஸாக கீழே வந்து செக்அப் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் எடுத்து நம்ம பிதுரின்லேயே நம்ம வந்து கார்ட்ஸ் தான் பண்ணலாம். கார்டு வந்து ஜிமேஜில் நீங்கள் நார்மலாக என்னெல்லாம் யூஸ் பண்ணிங்களோ அதே கார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அவுட் ஆஃப் பாக்ஸ் வேறு எந்த கார்டுமே நான் யூஸ் பண்ணல சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் வந்து இல்லை நம்ம யூஸ் பண்ணுற கார்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக நம்ம ஜி மைனர் தான் சரிங்களா. ஜி மைனர் கார்டு இல்லைங்களா, ஜி மைனரோட செகண்ட் வெர்ஷன் நான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதோட ஃபேமிலி கார்ட்ஸ் என்னெல்லாம் வரும் உங்களுக்கு. நார்மலாக எஃப் மேஜர், எஃப் மேஜரோட செகண்ட் வெர்ஷன். நெக்ஸ்ட் அடுத்து இ ஃப்ளாட் மேஜர், இ ஃப்ளாட் மேஜரோட செகண்ட் வெர்ஷன். நெக்ஸ்ட்டு டி மேஜர், டி மேஜரோட ரூட் பொசிஷன் சரிங்களா. சரிங்களா, நெக்ஸ்ட் இதோட ரிலேட்டிவ் மைனஸ் என்னெல்லாம் வரும் பார்த்திங்கன்னா சி மைனர் நான் பிடிச்சிருக்கேன். ரொம்ப உங்களுக்கு வந்து லோவாக இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா இது கூட பிடிச்சிக்கலாம். இதுவும் வந்து உங்களுக்கு சி மைனர் தான் சரிங்களா, அது பிடிச்சிக்கோங்க. ஸோ உங்கள் ப்ரிஃபரன்ஸ் தான். வேறு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து ரிலேட்டிவ் மேஜர் ஒன்று வரும், பி ஃப்ளாட் மேஜர் சரிங்களா. இல்லை பி ஃப்ளாட் மேஜர் வந்து நீங்கள் நார்மலாக வந்து இப்படி பிடிச்சிக்கலாம், வேறு பெருசாக ஒன்றும் கிடையாது. பி ஃப்ளாட் மேஜர் இப்படி பிடிச்சிக்கோங்க சரிங்களா. ரூட் போர்ஷன் இங்கே கவர் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் இப்படி இந்த இன்வெர்ஷனே கரெக்டாக இருக்கும். இது என்ன இன்வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்வெர்ஷன் பி ஃப்ளாட் மேஜர் சரிங்களா. ஸோ இவ்வளோ தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், இதில் வேறு எந்த கார்ட்ஸுமே கிடையாது. ஃபஸ்ட் நான் வாசிக்கிறேன் பார்த்துக்கோங்க அப்படியே. இந்த மட்டும் எபினேசரே, இது ஃபுல்லாகவே நீ ஜி மைனர் பிடிக்கலாம். அப்படி இல்லை ரொம்ப ரொம்ப பிளெயினாக இருக்குன்னா இந்த மட்டும் எபினேசரே எஃப் மேஜர் வந்து போகலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் அடுத்து இனிமே சரிங்களா, இனிமே ஓகேங்களா. நெக்ஸ்ட் எந்த வாழ்க்கையின் வேலரே நீங்கள் பேக் டு ஜி மைனர் போகலாம். அப்படி இல்லைன்னா டி மேஜர் போகலாம் உங்கள் இஷ்டமா சரிங்களா. நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தின் நாட்களி வந்து ஈஸ்வர் மேஜர். நாட்களிலே புது வருடத்தின் நாட்களிலே ஓகேங்களா. நெக்ஸ்ட் எடுத்து ஸ்தோத்தை போலாமே. நெக்ஸ்ட் எடுத்து ஈஸ்வர் மேஜர் துதிகளோ தனே டி மேஜர் சரிங்களா. நெக்ஸ்ட் எடுத்து ஆர்ப்பரிப்போம் பி ஃப்ளாட் மேஜர். ஆர்ப்பரிப்போம் அன்பர் சி மைனர். இதோட நீங்கள் டி மைனர் பிடிக்கலாம். சி மைனரோட டி மைனர் பிடிச்சா உங்களுக்கு நான் ஓரளவுக்கு அந்த கரெக்டாக இருக்க மாதிரி தெரியுது. எப்படி ஒரு நயனுடைய ஓரடி ஆசிரியம் பார்த்துக்கோங்க. அது ஸ்தோத்தரிப்போம் நானே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. சி மைனர் எடுத்துருங்க, டி மைனர் பிடிச்சவங்க நல்லா இருக்குது சரிங்களா. சி மைனர் வந்து ஏதோ ஒரு மாதிரி இருக்குது சரிங்களா, நல்லா இருக்காது. ஸோ ஆர்ப்பரிப்போம் நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் வாடி வருவோம் டி மேஜர், ரெண்டாவது வருவோம் டி மைனர், அந்த மாதிரி வரும் சரிங்களா. நான் அதை கரெக்ட் பண்ணிக்கல, நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா யோகானும் செந்தடலும் நம் நடுவில் சாரி எதிரில் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து எழும்பி வந்த போதிலும் காத்தவர். நெக்ஸ்ட் அடுத்து சாப பிசாசின் சோதனை போதிலும் போதிலும் சரிங்களா டி மேஜர். நெக்ஸ்ட் இயேசு நாமத்தில் அகத்திய ரொம்ப சிம்பிளாக அந்த சி மனது போல் டி மனது வரும் சரிங்களா. அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் கார்ட்ஸு. இந்த டவுட்ஸ் நான் கீழே காமெண்ட் பண்ணுங்கள். இட்ஸ் பேஃபினிஷ் ஆஃப் மிக்ஸ் இங்கிலீஷ் ஸோ டேக் கேர். சியா, பாய்.